இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதையும் புதுசாக ஆன்லைனில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறதையும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து தற்காலிகமாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டக் மகேந்திரா பேங்க்கில் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி கோட்டாக் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது. எப்பவும் போல் நீங்கள் வந்து அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸோ அதுலேயும் உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்டடும் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஆர்பிஐ வந்து எதுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக நீங்கள் வந்துட்டு கோட்டாக் மகேந்திரா பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஓப்பனிங் ப்ராசஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் தற்காலிகமாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கோட்டாக் பேங்க்கில் புதுசாக கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு கோட்டாக் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த ரெண்டையுமே இப்போதைக்கு வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸோ இதை ரெண்டையுமே வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ரீசனுக்காக வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022-2023 ஸோ ஆர்பிஐ வெளியிட்ட அவங்களோட ரூல்ஸுக்கு வந்துட்டு கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து இணங்கலை, அதாவது அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மேலே இந்த ஒரு ஆக்ஷனை வந்து எடுத்திருக்காங்க. இவங்க வந்து கஸ்டமரோட ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ணுறதுல ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மாதிரி வந்து அவங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நிறைய டைம் வந்து ட்ரபுள் பண்ணுது, கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வெண்டா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா லீக் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி, ஸோ இது மாதிரி ஒரு சில ரூல்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸை வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு தற்காலிகமான ஒரு தடையை வந்து இவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் கோட்டாக் பேங்க் வந்து அவங்களோட நியூ ரூல்ஸை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணி அதை வந்து ஆர்பிஐயில் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஆர்பிஐயோட கைட்லைன்ஸை வந்து பேஸ் பண்ணி இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து கோட்டாக் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை ஆல்ரெடி கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட அப்ளிகேஷன் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை, நிறைய டைம் வந்துட்டு ட்ரபிள் பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஆர்பிஐ ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் மேலே தான் எடுக்கணும். என்னை பொறுத்தவரையிலும் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே மகா மட்டமான ரெஸ்பான்ஸ். ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை கண்டுக்கவும் மாட்டானுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் பேங்க்கில் ஒரு மொபைல் பேங்கிங்கில் போயிட்டு பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் அன் அவருக்கு மேலே லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில்லறத்தனமான ஒரு ஆக்ஷன்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் பேங்க்லேயும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேலேயும் தான் எடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நான் இது வரைக்கும் ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து கோட்டாக் பேங்க்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை, ஸோ கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான ப்ரைவேட் பேங்க் மேலே தான் வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இந்தியன் பேங்க் யூஸருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்தியன் பேங்க் வந்து எந்த அளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேலன்ஸை செக் பண்ணனா கூட அரை மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபண்டு ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ எந்த கம்ப்ளைண்ட் போட்டாலும் அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத மட்டமான பேங்க்லாம் இவ்வளோ இருக்குது. பட் அது மேலாம் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் கோட்டாக் பேங்க் மேலே எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட். ஃபியூச்சரில் இந்த பேங்க் ப்ராப்ளம் வந்து எப்போ ரிசால்வ் வந்து பண்ணுறாங்களோ அப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.